தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே மூன்று அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலங்கானா புதுச்சேரி மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 3000 முதல் 5000 ரூபாய் வரை வழங்க வேண்டும், தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அரசு துறையில் உள்ள பின்னடைவு காலி பணியிடங்களை 3 மாதத்திற்குள் அறிவித்து முழுமையாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்க மாவட்ட செயலர் கருணன் தலைமையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் பேருந்து நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று தருமபுரி மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டி போன்ற பகுதிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓரமா வருது.